வளர்ந்து வரும் இளம் பாடகர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பாடுவோர் பாடலாம் இசை நிகழ்ச்சி நேற்று மாலை கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. கலைசிறி கலைமன்றத்தின் ஏற்பாட்டில் கவியும் கலையும் இணைந்து வழங்கிய இந்நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மத விவகாரங்களுக்கான இணைப்பு செயலாளரும் சர்வதேச இசை கல்விக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கை தூதுவருமான அருட்கலாநிதி எஸ் சந்துரு பெர்னாண்டோ முன்னிலை கௌரவ அதிதியாக கலந்து கொண்டதுடன் கொழும்பு மாநகர சபை மேயர் இப்தால் ஆகியோரும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வளர்ந்து வரும் இளம் பாடகர்களுக்கான போட்டி நிகழ்ச்சியின் இறுதி சுற்று இடம்பெற்றதுடன் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு பணப்பரிசல்களும் வழங்கப்பட்டது. இதேவேளை குறித்த நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் வளர்ந்து வரும் இளம் ஊடகவியலாளர்களும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டமை சிறப்பு அம்சமாகும். குறிப்பாக இந்த கௌரவிப்பானது டான்ஸ் செய்திகள் தொலைக்காட்சியின் கொழும்பு அலுவலக செய்தி பிரிவின் ஊடகவியலாளர் ஆர் விதுஷா ரோஜனா, பிறை தொலைக்காட்சியின் பிரதானியும் ஊடகவியலாளருமான ஜுனைத் ரிஸ்வான் மற்றும் ஊடகவியலாளர்களான எம் ஐ கிருஷ்ணா, ஞான பிரசாந்தன் மற்றும் ஹரன் உள்ளிட்டவர்களுக்கும் ஊடக சேவைக்காக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.